exercise 2.8 question number 4. If x plus 1 by x is equal to 2 cos alpha, comma y plus 1 by y is equal to 2 cos beta. So இப்ப இதில இருந்து x value y value நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சில ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஷோ தட் இதெல்லாம் ரிசல்ட்னு வச்சுனா இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம போட மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சப்டேஷன் எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ட்வைஸ் த காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இப்போ எக்ஸ் சால்வ் பண்ணணும், ஒய் சால்வ் பண்ணணும், அப்புறம் எக்ஸ் பை ஒய் சால்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய் சால்வ் பண்ணணும், மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய், அதோட எக்ஸ் ஒய்யோட ரெசிப்ரோக்கல் தட் இஸ் இன்வர்ஸ் அதை சால்வ் பண்ணலாம். எக்ஸ் பவர் எம் இது வந்து டிமா இன்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். சொல்யூஷன் ஃபஸ்ட் சப்டிஷனில் நம்ம முதல்ல கொடுத்துருக்க டேட்டா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஆல்ஃபா மல்டிப்ளைங் பை எக்ஸ் ஆன் போத் சைட். ஸோ இதை கிராஸ் மண்டல் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் வரும், டிவைடட் பை எக்ஸ் இங்கே டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபா, அதை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸ் காஸ் ஆல்ஃபான்னு வந்துடும். இது குவாட்ரேட்டிக் இக்குவேஷன் இன் எக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ ஏ வேல்யூ ஒன், பி வேல்யூ மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா, சி வேல்யூ ஒன், ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி கூட ஜீரோ. ஸோ குவாட்ரேட்டிக் ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை டூ ஏ. ஸோ இப்போ மைனஸ் பி அப்படின்னா இங்கே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், டூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். இப்போ டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் டூ காஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஃபோர் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஃபோர் ஏசி, ஏ வேல்யூ ஒன் சி வேல்யூ ஒன், ஸோ மைனஸ் ஃபோர் பை டூ ஏ, டூ இன்ட்டு ஒன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஃபோர் காமனாக இருக்குது, அதை எடுத்துகிட்டிங்கன்னா ரூட்டுக்கு வெளியே டூ ஆகிடும். இங்கே காஸ் ஸ்கொயர் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் ஒன் அப்படின்னா மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா இருக்கும். இந்த டூ காமன் ஃபேக்டர் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ காஸ் ஆல்ஃபா இருக்குது, இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ், சைன் ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் சைன் ஆல்ஃபா, மைனஸ் ஒன் இருக்குது அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா ஐ, ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் அதுதான் ஐ நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா, இதுலேருந்து நம்ம பாசிட்டிவ் ரூட்டை நம்ம எடுத்துக்கலாம், அதுலேருந்து சால்வ் பண்ண போகிறோம். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. ஸோ இப்போ எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா காஸ் சைன் அந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா அதோட ரெசிப்ரோக்கல் தட் இஸ் இன்வர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்வர்ஸை தான் நம்ம ரெசிப்ரோக்கல் அப்படி சொல்லுவோம். ஸோ ஒன் பை எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா அப்படின்னு இந்த இமாஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணி எழுதலாம். எப்போ அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இன்வர்ஸ் சால்வ் பண்ணோம்னா அதோட இமாஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணால் இனஃப், பட் இந்த ஃபார்மேட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது இதோட மாடுலஸ் வந்து ஒன்னாக இருக்கும்போது இந்த ஃபார்மேட் நம்ம யூஸ் பண்ணலாம். மாடுலஸ் ஒன்னாக இருந்ததுன்னா இதோட வேல்யூ வந்து சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம், ஒன் பை எக்ஸ் டைரெக்டாக சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம காஞ்சிகேட் மட்டும் பண்ணி போட்டாலும் இதுதான் வரப்போகுது. சிமிலர்லி ஒய் ப்ளஸ் ஒன் பை ஒய் சீக்கிரம் டூ காஸ் பீட்டா அவங்க கொடுத்துருக்க டேட்டா, இதுலேருந்து நம்ம ஒய் சால்வ் பண்ணும்போது காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும், நம்ம பாசிட்டிவ் ரூட் எடுத்துட்டோம். ஸோ இப்போ எக்ஸ் ஒய் சால்வ் பண்ணியாச்சு. எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ரூஃப் பண்ணணும். ஸோ எக்ஸ் பை ஒய் எக்ஸ் வேல்யூ எழுதிட்டோம், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஐ சைன் ஆல்ஃபா, ஒய் வேல்யூ காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா எழுதியாச்சு. இதை நம்ம யூலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா இ பவர் ஐ ஆல்ஃபா டிவைடட் பை இ பவர் ஐ பீட்டா. ஸோ இ பவர் ஐ ஆல்ஃபா இன்ட்டு இ பவர் மைனஸ் ஐ பீட்டான்னு எழுதலாம். இதில் இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஐ காமனாக எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இதை தான் யூலர் ஃபார்முலா அகெயின் யூஸ் பண்ணிங்கன்னா இ பவர் ஐ ஆல்ஃபோனா காஸ் ஆல்ஃபா ஐ சைன் ஆல்ஃபோன்னா ஏ பவர் ஐ ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இப்போ டேரெக்டாகவே எழுதலாம். ஸோ டேரெக்டாக எப்படி எழுதலான்னு பார்த்துங்க. சரி, டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் காஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மேட்லேருந்து டினாமினேட்டரில் இருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதோட ஆர்குமெண்ட் பாருங்கள், நியூமரேட்டருக்கு ஆர்குமெண்ட் பாருங்கள், டிவைடிலேருந்தால் ஆர்குமெண்ட்டை மைனஸ் பண்ணுங்கள், ப்ராடக்ட்லேருந்தால் ஆர்குமெண்ட்டை ப்ளஸ் பண்ணுங்கள். காஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மேட்லேருந்தால் டேரெக்டாக இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இப்போ எக்ஸ் பை ஒய்க்கு வந்து காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டானா, ஒய் பை எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பை ஒயோட ரெசிப்ரோக்கல் தட் மீன்ஸ் இன்வர்ஸ். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ப்ளஸ் ஐ சைன் இருக்குது அப்படின்னா நீங்கள் மைனஸ் ஐ சைன் போட்டால் இனாஃப், தட் இஸ் இன்வர்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு இமாஜினரி பார்ட்டில் சைன் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இப்போ
ஆர்குமெண்ட்டில் சேஞ்ச் ஆகாது, இமாஜினரி பார்ட்டில் மட்டும் சைன் சேஞ்ச் பண்ணுறோம். எக்ஸ் பை ஒய் இருக்குது, ஒய் பை எக்ஸ் இருக்குது, ரெண்டையும் ஆட் பண்ணலாம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது பாருங்கள், எக்ஸ் பை ஒய், ஒய் பை எக்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா, ஆட் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா, இங்கே மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா கேன்சல் ஆகிடும். ஸோ பேலன்ஸ் டூ இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா. ஸோ தட் இஸ் ரிசல்ட் நம்பர் ஒன் ப்ரூவ்டு. ஸோ இது கொஸ்டின் இல்லை, இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாம். சப்போஸ் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது காஸ் டேம் கேன்சல் ஆகிருக்கும். இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது ஒரு மைனஸ் ஐ சைன் வந்து ப்ளஸ் ஐ சைனாக மாறிடும். ஸோ இப்போ ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா, இங்கே ஒரு ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா ப்ளஸ் ஆகிடும். ஏன்னா சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ராக்ஷன் கிட்டிருந்தால் டூ ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பிட்டா, தட் இஸ் ஆர்குமெண்ட் வந்து ஆல்ஃபா மைனஸ் பிட்டா, அது அப்படியே தான் இருக்கும். இங்கேயும் அதே தான் இருக்குது. ப்ளஸ் பண்ணிங்கன்னா டூ காஸ் தீட்டா, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா டூ ஐ சைன் தீட்டா. இது ஃபார்முலாவாக நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். செகண்ட் ரிசல்ட் ப்ரூஃப் பண்ண போகிறோம். எக்ஸ் இன்ட்டு ஒய், எக்ஸ் எழுதிட்டோம், ஒய் எழுதிட்டோம். ஸோ இது ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான், காஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மேட்லேருந்து ப்ராடக்டில் இருந்ததுன்னா, ப்ராடக்ட் நம்ம சால்வ் பண்ணோம்னா இதோட ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணாலே இனாஃப். ஸோ இப்போ காஸ் போட்டு ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா போட்டுடலாம். ஸோ இதை இந்த ஃபார்மேட்டில் எழுதி போடலாம். ஐ பவர் ஐ ஆல்ஃபா, ஐ பவர் ஐ பீட்டா, ஐ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, தட் இஸ் காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா பீட்டா. ஈலர் ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், டைரெக்டாகவும் போடலாம். நீங்கள் இங்கே ஆல்ஃபா இருக்குது, இங்கே பீட்டா இருக்குது அப்படின்னா ப்ராடக்ட் சால்வ் பண்ணும்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மேட், இதுவும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இந்த ரெண்டு இடத்துலையும் ஆர்குமெண்ட் சேமாக இருக்கணும். இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானா இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இப்போ எக்ஸ் இன்ட்டு ஒய் சால்வ் பண்ணிட்டோம். அடுத்து ஒன் பை எக்ஸ் ஒய், தட் இஸ் இன்வர்ஸ் சால்வ் பண்ணோம்னா, இந்த ப்ளஸ் ஐ சைன் எடுத்துகிட்டு மைனஸ் ஐ சைன் யூஸ் பண்ணினா போதும். காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டானா அதோட இன்வர்ஸ் வந்து மைனஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மேட்டில் எழுதணும். ஸோ காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, ரெண்டையும் நம்ம ப்ளஸ் பண்ணி ஒரு தடவை மைனஸ் பண்ணி ஒரு தடவை சால்வ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு சப்ராக்ட் தான் நம்ம கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இது மைனஸ் ஆகிடும், இது ப்ளஸ் ஆகிடும். ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே சப்ராக்ஷனில் ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் ஐ ஆகிடும். ஐ சைன் தீட்டா, ஐ சைன் தீட்டானா டூ ஐ சைன் தீட்டா, தட் இஸ் தீட்டாங்கிறது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ இது நம்ம ரெக்கார்ட் ரிசல்ட். ஸோ அதே ப்ளஸ் பண்ணிங்கன்னா இங்கே காஸ், இங்கே ஒரு காஸ் ப்ளஸ் பண்ணும்போது காஸ் ப்ளஸ் காஸ் டூ காஸ் ஆகிடும், மைனஸ் பண்ணும்போது டூ ஐ சைன் தீட்டா ஆகிடும். ஸோ இந்த ரிசல்ட் ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து ப்ளஸ் பண்ணால் டூ காஸ் தீட்டா, சப்ராக்ட் பண்ணால் டூ ஐ சைன் தீட்டா. ஸோ இப்போ இங்கே எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என், அதோட இன்வர்ஸ் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இன்வர்ஸ்னாலே உங்களுக்கு டூ ஐ சைன் ஃபார்மேட் தான் வரும், அதே தான் இங்கே வந்திருக்கு. எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா. இப்போ எக்ஸ் பவர் எம் வந்து இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம். அப்போ டிமாய்வர்ஸ் தியரம் யூஸ் பண்ணலாம், இங்கே பவரில் இருக்கிறத ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா எக்ஸ் பவர் எம் சால்வ் பண்ணிட்டோம். சிமிலர்லி ஒய் சால்வ், ஒய் பவர் என் சால்வ் பண்ணலாம். ஒய் பவர் என்னென்னா காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். ஸோ இப்போ இந்த பவரை வந்து ஆர்குமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ ஒய் பவர் என் இஸ் ஈக்குவல் டு காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா. இது டிமாய்வர்ஸ் தியரம் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ் பவர் எம் டிவைட் பை ஒய் பவர் என் கேட்டிருக்காங்க. டிவைட் பண்ணும்போது ஸோ நியூமரேட்டர் இங்கே இருக்கிறத எழுதிட்டோம், டினாமினேட்டர் எழுதிட்டோம். டிவைடிங் அப்படின்னாவே இந்த ஆர்குமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ நியூமரேட்டர் ஆர்குமெண்ட் வந்து எம் ஆல்ஃபா, டினாமினேட்டர் ஆர்குமெண்ட் வந்து என் பீட்டா. ஏன்னா காஸ் ஐ சைன் ஃபார்மேட்டில் இருக்குது, காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஃபார்மேட்டில் இருக்கும்போது ஆர்குமெண்ட்டை நீங்கள் சப்ராக்ட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். காஸ் எம் ஆல்ஃபா மைனஸ் ஐ பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. ஸோ எக்ஸ் பவர் எம் டிவைடட் பை ஒய் பவர் என் அது சால்வ் பண்ணியிருக்கோம். அதோட ரெசிப்ரோக்கல் வேணும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் ஐ சைன் எடுத்துகிட்டு நம்ம மைனஸ் ஐ சைன் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம். ஸோ தட் இஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் எம் பை ஒய் பவர் என். ஸோ ஆர்குமெண்ட்லலாம் எந்த சேஞ்சும் கிடையாது, காஸ் ப்ளஸ் ஐ சைன் ஃபார்மேட்லேயும் சேஞ்சு கிடையாது. இதோட இன்வர்ஸ் தட் இஸ் ரெசிப்ரோக்கல் அப்படின்னா ப்ளஸ் ஐக்கு போகலாம் மைனஸ் ஐ யூஸ் பண்ணுறது. இது ரிப்பீட்டடாக ஒவ்வொரு கொஸ்டின்லையும் பார்த்துட்டே தான் வரும். ஸோ இப்போ இதை ப்ளஸ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஆல்ரெடி ரிப்பீட்டடு சொன்னது தான், காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ காஸ் தீட்டானா டூ காஸ் தீட்டா வந்துடும். சப்ராக்ட் பண்ணும்போது
2y sin theta format sub plus 2 cos of m alpha minus beta subtract 2y sin m alpha minus n beta subdivision 4 solve பண்ண போறோம் இங்க product ல இருக்குது x power m already இப்பதான் பார்த்தோம் cos m alpha plus I sin alpha y power n is equal to cos n beta plus I sin n beta இது ரெண்டு product பண்றோம் அப்படினா product அப்படிங்கிறது என்னது m alpha n beta argument add பண்ணா போதும் cos theta plus I sin theta format இதோட reciprocal வந்து இங்க plus I எடுத்துட்டு இங்க minus I யூஸ் பண்ணலாம் I is replaced by minus I so ரெண்டையும் ரெண்டு ரிசல்ட்டையும் ப்ளஸ் பண்ண போகிறோம் ப்ளஸ் பண்ணிங்கன்னா காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் தீட்டா டூ காஸ் தீட்டா வரும் ஏன்னா இங்கே ப்ளஸ் ஐ சைன் தீட்டா இங்கே மைனஸ் ஐ சைன் தீட்டா கேன்சல் ஆகிடும் அதே சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஸோ இது சப்ராக்ட் பண்ணும்போது காஸ் தீட்டா தான் கேன்சல் ஆகும் ஐ சைன் தீட்டா இங்கே ஐ சைன் தீட்டானா டூ ஐ சைன் தீட்டா ஸோ தீட்டாங்கிறது இங்கே எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் பார்த்தீங்க ப்ளஸ் பண்ணும்போதெல்லாம் டூ காஸ் ஃபார்மேட்லேயும் சப்ராக்ட் பண்ணும்போதெல்லாம் டூ ஐ சைன் தீட்டா ஃபார்மேட்லேயும் வருது ப்ராடக்ட் அப்படின்னா உங்களுக்கு ஆர்குமெண்ட்டை ஆட் பண்ணணும் டிவைட் அப்படின்னா ஆர்குமெண்ட்டை சப்ராக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டோம் தேங்க்ஸ்